நமஸ்காரம். ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. நம்மளுடைய விட்டல் சேனல் போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்களுடைய சேனலை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், எல்லா எபிசோடும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வழக்கம் போல் எங்களுடைய ஆச்சாரிய ஸ்ரீமத் பரமயோதி பராங்கச பரகால நம்பி ராமானுஜ ஜீவசாமியுடன் நல்லாசினோட அவருடைய சீடன் ஆடல்மா ராமானுஜன் தொகுத்து வழங்குறேன். போன எபிசோடில் கானோ பாத்திரா பன்றியபுரத்தில் செஞ்ச கைங்கரியத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா, கானோ பாத்திராவுக்கு ஏற்பட சோதனையிலேருந்து எப்படி வெளியே வர்றாங்க அப்படின்னு இந்த எபிசோடில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா பன்றியபுரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அருமையான ஒரு கைங்கரியத்தை அழகாக அவங்க பயன்படுத்தி பாண்டரங்கனுடைய திருவடிக்கு ஐக்கியமாகிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே நடக்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்த முகமதி ராஜாவுக்கு இந்த விஷயம் எதுக்காக போகுதுன்னா, பன்றியபுரத்தில் இருக்கிற சிற்றரசர்கள்லாம் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இந்த கானோ பாத்திராவுடைய அழகை கண்டுக்கிட்டு, இவள் இங்கே இருக்க வேண்டியவள் அல்ல, இவள் ராஜாவுடைய வேண்டி இருக்கவள், அதனால் நம்ம ராஜாவிடம் அனுப்பி வைத்தால் நமக்கு சன்மானமும் கிடைக்கும், உயர் பதவியும் கிடைக்கும், ஆகையினால் நாம் இந்த விஷயத்தை ராஜாவிடம் சொல்லி இவள் எப்படியாவது ராஜாவிடம் அனுப்புவோம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் இவளை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இவ கானோ பாத்திரோட யார், எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு விசாரித்தாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, மங்களவாடா தான் இவங்களோட வீடு, இவளோட அம்மா ஷாம்பலா, அவங்க ஒரு வேசி தொழில் செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் அவங்க மக அப்படி இல்லை, பரிசுத்தமான பாண்டரங்க பக்தை, அதனாலேயே அவங்களை எப்படியாவது இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க கூட இருக்கவங்களெல்லாம் முயற்சி பண்ணாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மனசு கானோ பாத்திரா வந்து நல்லதுக்கு விடாமல் எப்படியாவது முகமதி ராஜாவோட சிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினால ராஜாவ இடத்துல போய் கேட்குறாங்க உத்தரவுக்கு, அரசே அங்கே நாங்கள் வந்த நோக்கம் என்றால் அங்கே ஒரு பெண் அழகாக இருக்கிறாள், அவள் பேர் கானோ பாத்திரா, அங்கே பன்றியபுர கோயிலில் சேவை செஞ்சிட்ருக்கிறாள், அவளை நாங்கள் இங்கே அழைத்து வர வேண்டுமென்றால் உங்களுடைய அனுமதி பரிபூர்ணமாக தேவை, அதற்காக நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு உடனடியாக ராஜா அங்கிருந்து கட்டளை போடுறாரு. என்ன கட்டளை போடுறாருன்னா, கானோ பாத்திராவை இங்கே நான் அழைத்ததாக கூறு, என் அரண்மனையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அழகை நான் கொண்டாடுகிறேன் என்பதை நான் கட்டளையிட்டதாக கானோ பாத்திரா இடத்துல சொல் அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்க ராஜ மனுஷர்கள்லாம் வந்து கானோ பாத்திரா இடத்துல ஹய் பெண்ணே நில்லு அப்படின்னு கானோ பாத்திரம் நின்னாங்க, மரியாதையாக நின்னாங்க, அவங்கள நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க அதிகாரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ உடனடியாக கிளம்பி வர வேண்டும், அரசனிட்ட உத்தரவு, நீ இங்கிருக்கக்கூடாது, நீ வேசியோட பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆகையினால நீ இங்கிருப்பது அழகல்ல, நீ அரண்மனையில் வாழ வேண்டியவள், ஆகையினால் நீ இங்கிருக்கக்கூடாது, அதனாலேயே நீ வர வேண்டும் என்ற உத்தரவு நாங்கள் கட்டளையிடுவோம், இது ராஜாவுடைய உத்தரவு, மீறக்கூடாது, மீறினால் கைது செய்யப்படுவாய் என்று சொன்னார்கள். கானோ பாத்திரங்க அந்த இடத்துல ஒரே அழகாட்சியும் முடியல, ஏன்னா அவங்களே திருந்தி வந்துட்டாங்க. ஆனால் திருந்தி வந்தாலும் அந்த தவறு அவங்கள விட்டு வைக்கல, அதனால் அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, சரி உங்கள் ராஜாவை நான் கட்டாயமாக பார்க்குறேன், நான் எங்கேயும் போயிட மாட்டேன், கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னோடனே, என்ன வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் பாண்டரங்க இடத்துல சொல்லிட்டு வந்துடுறேன், ஏன்னா இத்தனை நாளாக நான் ஆதரவு இல்லாமல் இருந்ததுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை பார்த்துட்டுக்கிறவர் அவர் தான், நான் அவரோட ஒரு தடவையாக சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு கானோ பாத்திரம் அனுமதி கேட்கறதுக்காக அந்த ராஜ மனுஷர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு, சில வினாடிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கைது பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல கானோ பாத்திரா உள்ளே போய் அங்கே இருக்க பக்த ஜனங்கள்லாம் அவளை பார்த்துட்டு அழுதுட்டுருக்கிறாங்க. இப்போதான் மீராபாய் அவதாரம் பண்ணாங்கன்னு நாங்கள்லாம் நினச்சி அழுதோம், ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு விட்டலா, எப்படி அவங்கள நீ காப்பாற்ற போகிறாய், ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா விட்டலா, இதை பார்த்துட்டு நீ இருக்கலாமா அப்படின்னு அந்த ருக்குமணி தாயார் அங்கே இருக்கிற எல்லா பிரார்த்திகளையுமே வேண்டுறாங்க. ஆனால் கானோ பாத்திரா அழுது கொண்டே உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க அச்சகர்கள்லாம் உள்ளே விடுறாங்க. ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நடக்க போகுதேங்கிற அந்த இதில் எல்லாரும் வருந்திட்டு இருக்காங்க. அவரை அந்த பெண்ணை யாரும் தப்பாக பார்க்கல, பக்தர் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக விட்டல் நடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க.
இது வரைக்கும் இந்த எபிசோடில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த எபிசோடில் ராஜா இடத்துலேருந்து கானாபாத்திரம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ண எபிசோடை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் மறக்காமல் பார்த்துருங்க.